இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு குரு, அந்த குருக்கிட்ட ஒருத்தர் வந்திருக்கு. சுவாமி எனக்கு வந்து எப்பவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் யாரை பார்த்தாலும் ஒரு தப்பாகவே தெரியுது. என் மனசில் ஒரு விதமான கழக்கங்கள் எப்பவுமே இருந்துருக்கு. எனக்கு இந்த உலகத்தில் தெரியாத எதுவுமே கிடையாது. நான் நிறையா பார்த்துட்டேன், நிறையா செஞ்சிட்டேன், ஆனால் எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவ்வளோ விஷயத்தை நான் படிச்சிருக்கேன், ஆனாலும் எனக்குள்ள குழப்பங்கள் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த சுவாமிஜி சொன்னார், அப்படியா, நீ வந்து ஒரு நாலு நாள் வந்து இந்த ஆசிரமத்தில் வந்து இரு, அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் நேராக போய் எங்கே என்னோடய ரூமு அப்படின்னு கேட்கும்போது சுவாமி சொன்னார், நீயே கண்டுபிடிச்சிக்கோ, உனக்கு ரூம் வந்து நான் அலாட் பண்ணிட்டேன், நீயே கண்டுபிடிச்சிக்கோ. அப்போ கண்டுபிடிச்சிக்கோன்னு இவர் தேடுறார் தேடுறார், காலையிலேருந்து சாயந்தரம் ஆச்சு, இவரால் முடியல. சுவாமிஜிட்ட வந்து கேட்க, சுவாமி எங்கே எனக்கு ரூமு, உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொன்னியேப்பா, ரூம் அங்கே போட்டிருக்கு பார்க்கலையா, எங்கே சாமி போட்டிருக்கு, உன் பேர் என்ன? என் பேர் கார்த்திகேயன். நீ ரெஜிஸ்டரில் எழுதும் போதே பார்த்துருந்தேன், நான் கவனிச்சிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும், கார்த்திகேயன் ரூம் நம்பர் இதுன்னு நான் போட்டிருந்தேன், நீ கையெழுத்தாளுக்கு பக்கத்தில் தான் போட்டிருக்க பாரு. ஆஹா, நான் இதை பார்க்கலையே. ஓ, உனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னியேப்பா. அப்போ நேராக சாயந்தரம் வரைக்கும் அலைஞ்ச அவளுக்கு ரூம் கிடைக்கல. சாயந்தரம் இது அலைஞ்சதுலேயே பாதி போயிடுத்து, பசி வந்துடுத்து. நேராக போய், பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும், நீ சமையல் பண்ணிக்கோப்பா, இங்கே எல்லாம் ஆசிரமத்தில் அவாவா சேவை செஞ்சுக்கிறது தான் அப்படின்னா. உனக்கு பக்குன்னு ஆகிடுத்து. சுவாமி எனக்கு சமைக்க தெரியாது. ஏ, உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லியேப்பா. இல்லை, எனக்கு சமைக்க தெரியாது. ஓ, அப்போ சமைச்சா அப்படின்னாராம் சாமி அப்படின்னாராம். அல்ல இல்லை, கேட்டேன், சமைக்க தெரியாது சார். ஓ இல்லை, உனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னியே, அதனால் விட்டேன். திருப்பியும் ஒரு சமையல்காரரை கூப்பிட்டு ஆசிரமத்தில் இவருக்கு சாப்பாடு, அவருக்கு சாப்பாடு போட்டேன். அடுத்த நாள் ஆச்சு, அவரை கூப்பிட்டார், பாப்பா இந்த பூஜையை சொல்லு. சுவாமி எனக்கு மந்திரம் தெரியாது சாமி. நோக்கு தான் எல்லாத்தையும் பார்த்துட்டியே, எல்லாமே உனக்கு தெரியும்னு சொன்னியே. இல்லை இல்லை, நான் இது வரைக்கும் பூஜையெல்லாம் நான் பண்ணதில்லை, எனக்கு தெரியல. ஓ அப்படியா, சரி, எல்லாம் தெரியும்னு சொன்னியே, அதனால் திருப்பி சுவாமி பூஜையை பண்ண பிரசாதம் கொடுத்தாரோம். அன்றைக்கி சாயந்தரம் உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த சத்சங்களில் கலந்துக்க எல்லாம் வரவே இல்லை. ஏதாவது சுவாமி வேறு ஏதாவது கேட்க போகிறான்னு. அடுத்த நாள் காலையில், மூணாவது நாள் காலையில் சுவாமிகிட்ட வந்தோடனே கேட்டாராம், நான் வீட்டுக்கு போகிறேன் சாமி. ஏன்ப்பா? இல்லை, வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருத்துங்கிற ஒரு மதப்பையில் நான் இருந்துகிட்டு இருந்தேன், எனக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்தது உண்மை. எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஏன் இப்படி இருக்கோம், எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு உங்ககிட்ட கேட்டேன். ஆனால் உண்மையில் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. எனக்கு தேவையானது எனக்கே சரி பண்ணிக்க தெரியல, நான் எப்படி எல்லாம் தெரிஞ்சேங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்கும், அதுவே முதல்ல தவறு. நான் அடுத்த தடவை இந்த ஆசிரமத்துக்கு வரும்போது முடிஞ்சால் எல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுக்கலன்னா தெரிஞ்சுக்கிறேன்னாராம். அப்போ அந்த சுவாமிஜி சொன்னாராம், இனிமேல் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், கவலைப்படாத போனாராம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நிச்சயமாக நம்ம அடுத்த நிலைக்கு போகிறதுல ஏதோ ஒரு விதமான மிஸ்டேக் இருக்கும். தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துருதுன்னு வைங்க, நிச்சயம் அதில்